அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய நேயர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஜனவரி 15 தேதி கருப்பின போராட்ட தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பிறந்த தினம் என்று நிறவரிக்கு எதிராக காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்தி வரலாறு படைத்த மார்ட்டின் லூதர் கிங் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் 1929 ஆண்டு இதே நாளில் பிறந்திருக்கிறார். உண்மையில் இவருடைய பெயரும் இவரது அப்பாவின் பெயரும் மைக்கேல் கிங் என்றே இருந்தது. ஜெர்மனியின் பிரபல சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் என்பவரால் கவரப்பட்ட இவரது தந்தை தங்கள் இருவரின் பெயரையும் மாற்றிவிட்டார். கல்வியில் மிகச்சிறந்து விளங்கியதால் 2 முறை டபுள் ப்ரொமோஷன் பெற்று விரைவில் கல்லூரியில் சேரும் தகுதி பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்கியதால் அந்த பள்ளிக்கல்வியில் 2 முறை டபுள் ப்ரொமோஷன் பெற்று விரைவில் கல்லூரியில் சேரும் தகுதி பெற்றார். சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 25 வயதில் அலபாமாவில் பாதிரியாக பணிபுரிய தொடங்கினார். 1955 பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சமய கல்விக்கான முனைவர் பட்டம் பெற்றார். தேசிய கருப்பரின முன்னேற்ற கூட்டமைப்பின் தலைமை குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார். அமெரிக்க கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்திற்கு தலைமையேற்று வழி நடத்தினார். பேருந்துகளில் அனைவரும் சமமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினார். 382 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தது. போராட்ட சமயத்தில் கிங் கைது செய்யப்பட்டார். இவரது வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இறுதியாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் 1956 பேருந்துகளில் இனப்பிரிவினை நடைபெறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவித்தது. அமெரிக்க சேவை நண்பர்கள் குழு என்ற குழுவை அமைத்தார். காந்தியடிகளின் அறப்போராட்ட வழிமுறைகளால் ஈர்க்கப்பட்டார். இவற்றை விரிவாக அறிந்து கொள்வதற்காக தன் குழுவினருடன் 1959 இந்தியாவுக்கு வர்றார். காந்தி வந்து 1919-17 நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த சுதந்திர போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறார். ஆனால் சுதந்திரம் முடித்த பிறகு காந்தி கிட்டத்தட்ட எப்போ இறக்குறான்றது எனக்கு மன்னிக்க மறந்து போயிடுச்சு. ஒருவேளை 48 இருக்கலாம். அவர் இறந்த பிறகு 10-11 வருஷம் கழித்து இங்கே வர்றார் காந்தியோட அறப்போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவரது போராட்ட கொள்கைகளில் கிறிஸ்துவின் போதனைகளையும் செயல்பாட்டு உத்திகளில் மகாத்மா காந்தியின் அஹிம்சை முறைகளும் பிரதிபலித்தன. 1957 முதல் 1968 காலகட்டத்தில் இவர் 60 லட்சம் மைல் தூரம் பயணம் மேற்கொண்டு உரிமை குரல் எழுப்பினார். 2500 கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார். எங்கெல்லாம் கருப்பின மக்களுக்கு எதிராக அநீதி நிகழ்ந்தனவோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடினார். வாஷிங்டன் டிசியில் இவர் தலைமையேற்று நடத்திய பிரம்மாண்ட அமைதி பேரணியில் 250,000 பேர் கலந்து கொண்டிருந்திருக்கார். இவர் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு உரையை நிகழ்த்தினார். இவர் நடத்திய போராட்டங்கள் பலனாக பொது இடங்கள் அமைப்புகளில் கருப்பின மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுவதை தடை செய்யும் சிவில் உரிமைகள் சட்டம் 1964 நடைமுறைக்கு வந்தது. 1964 அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றார். அப்போது இவருக்கு 35 வயது தான் ஆகியிருந்தது. இனவெறிக்கு எதிராக போராடிய உரிமை போராளி மார்ட்டின் லூதர் கிங் இனவெறி கொண்ட ஒரு கொள்ளை வெள்ளையனால் 1968 ஏப்ரல் 4 சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பிறந்தவர், கருப்பின போராட்ட குழுவின் தலைவர். இவர் கருப்பினத்தினால தென்னாப்பிரிக்காக்காரன் நினச்சிக்கிறார். இவர் வந்து அமெரிக்காவில் பிறந்தவர், ஒருவேளை கருப்பின வம்சாவளியாக இருந்திருக்கலாம். ஜெர்மனியில் உள்ள பிரபல
சீர்திருத்தவாதி வந்து மார்ட்டின் லூதர் கிங். அவர் பேரை தான் இவருக்கு வச்சுக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். அப்பாவும் பையனு சேர்ந்து அப்பா வந்து இவருக்கும் சூட்டுறாரு, தனக்கும் சூட்டிக்கிறார். இதை இவரோட உண்மையான பேர் வந்து மைக்கேல் சிங். இவரும் பேரும் இவங்க அப்பா பேரும் ரெண்டு பேரும் பேருமே மைக்கேல் சிங்னு தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே பேரை மாற்றுறாரு. இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கருப்பர் இனம் இன்றைக்குமே இந்த இனவெறிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இனவெறிகள் என்பா மதவெறிகள் அதிகமாக இருக்குது இந்த இந்திய நாட்டில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த மத்தியில் அரசு ஆட்சி செய்து வருகிறது, பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று. நன்றி, வணக்கம்.